ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் இன்டர்வியூ சீரீஸ். நிறைய பேர் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ப்ராக்டிக்கலாக அங்கே கேட்குற கொஷின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ண முடியல. ஸோ ஒரு நல்ல பாப்புலரான கம்பெனிலேக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்க, அங்கே டெக்னிக்கலாக கேட்குற கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சீரீஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபஸ்ட் வீடியோவாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் டாஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரண்ட்எண்ட் டெவலப்பர் இல்லை வெப் டெவலப்பராக போகிறீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல பாப்புலரான கம்பெனி ஜோவோ மாதிரி ஒரு டாப் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. எப்படின்னா ஒரு மாடல் இருக்குது, அந்த ஒரு பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாடல் ஓப்பன் ஆகணும். அகெயின் அந்த க்ளோஸ் மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் டாஸ்க் தான். இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண 10 மினிட்ஸ் தான் டைம். பார்க்காம டக்குன்னு அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் ஆன்லைனில் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கோட் அடித்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு காட்டணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாப்புலரான கம்பெனிஸில் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷினோட சொல்யூஷன் எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்காம உங்களால் இதை ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். பண்ண முடியலன்னா பரவாயில்ல, இந்த வீடியோவில் எப்படின்றத கற்றுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுலையாச்சும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்ஸ் அண்ட் பாக்ஸ். நீங்கள் கூகுளில் போயிட்டு கோட்ஸ் அண்ட் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஐடி இல்லை அப்படின்னா உங்களோட கூகுள் ஐடி யூஸ் பண்ணி புது ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஐடி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கோங்க. டாப்பில் ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இதில் ஆன்லைனில் ஐடிஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம வந்து ப்யூர் அதாவது HTML, JS, CSS யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் அவங்க ஏதாவது ஃப்ரேம் இருக்கோ இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ் சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்யூர் JS சூஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனில் லைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கோட் எடிட்டர் ப்ளஸ் அதோட ப்ரிவியூவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி பண்ணி தரும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் கோட் அடிக்க கோட் அடிக்க இங்கே சைடில் அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட எந்த ஐடிக்குமே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டூலில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைவாக இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த கோட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். index.html ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா கோட் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இன்டர்வியூர் கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோட் அடிக்கக்கூடாது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மாதிரி கண்டென்ட் இருக்கணும், இதில் வந்து இந்த ஸ்டைல் முக்கியமா இல்லை ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நம்ம பண்ணால் போதுமா அப்படின்ட்டு. ஏன்னா 10 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க, அது ரொம்ப கம்மியான டைம். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கணும். 10 நிமிஷம் தான் இருக்கேன்னு பதட்டப்பட்டு நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் கோட் அடிக்க ஆரம்பிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டிவ் அப்படின்னு டைப் பண்ணி டாட் வச்சு நான் ஏதாச்சும் கிளாஸ் நேம் கொடுத்தேன் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் டேப் கீயை போட்டேன்னா. இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு கோட் அடிக்கலாம். ஏன்னா கம்மியான டைத்தில் நீங்கள் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா மாடலுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கண்டென்ட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் மாடல் கண்டென்ட் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் பாடின்னு நான் ரெண்டு செக்ஷன் வைக்க போகிறேன். ஸோ தட் அதோட கண்டென்ட்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிவ் டாட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாடல் ஹெட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மீனிங்ஃபுல்லாக வைக்கிறேன். ஸோ நீங்கள் அவசரமாக கோட் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு இன்டர்வியூலேருந்து ஏதாவது பேர் வைக்கக்கூடாது, மீனிங்ஃபுல்லான பேர் தான் வைக்கணும். ஸோ மாடலோட ஹெட் ஹெட்னா என்ன அப்படின்னா லைக் இந்த பார்ட்டை தான் நான் ஹெட்னு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா டைட்டிலும் ஒரு க்ளோஸ் பட்டனும் வைக்க போகிறோம். ஸோ லைக் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெட்டிங்க்கு H2 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கிளாஸ்ன்னு டைப் பண்ணால் லேட் ஆகும். அதனால தான் நான் சொன்னேன் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கணும். H2 நம்ம டைட்டில் வைக்க போகிறோம். ஸோ மாடலோட டைட்டில் அப்படின்னு நான் பேர் வச்சு டேப் அமுக்குனேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஎஸ் கோட்லேயுமே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் எனேபிள் பண்ணணும். தெரிலனா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டன், அந்த பட்டனுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் க்ளோஸ் அப்படின்னு. ஸோ ஹெட்டிங்கில் போய் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா நம்மளோட டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ டம்மியாக இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மாடல் டைட்டில் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸ் சிம்பிள் வைக்க போகிறேன். ஸோ நம்மளோட கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ரெண்டர் ஆகுது, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டைட்டில் முடிஞ்சிருச்சு, அதாவது ஹெட்டிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன என்ன இருக்குன்னா நம்மளோட பாடி பார்ட். பாடி பார்ட்டுக்குள்ள போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டென்ட்டை நம்ம லைக் உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட ஹெட்டிங்கே இந்த இடத்துல போய் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நிறையா கோடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட பாடி பார்ட்டை நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட பாடிக்குள்ளே என்ன இருக்க போதுனா கண்டென்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி என்ன டேக் யூஸ் பண்ணுவாங்கன்னா பி டேக், பேராகிராஃப் டேக்.
ஸோ எதுக்கு நீங்கள் என்ன டேக் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நேம், கிளாஸ் நேம், எல்லா நேம்ஸும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான நேம்ஸ் கொடுங்க. மாடல் கண்டென்ட் கோர்ஸ் ஹியர் அந்த மாதிரி நான் ஏதாச்சும் போட்டுக்கேன். லைக் நம்மளுக்கு என்ன மாடல் இருக்கோ அந்த மாடலோட கண்டென்ட் வேணும்னா நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரஃப்பான டிசைனை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடும். ஸோ நம்மளோட மாடலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருக்கு. மாடலுக்கு வெளியே நமக்கு தேவை ஒரு பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா நம்மளோட லாஜிக் நடக்கும். ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா ஓப்பன் மாடல் அந்த மாதிரி நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். என்னோட டெக்ஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஓப்பன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கம்ப்ளீட் மாடல் டிவுக்குள்ளே எனக்கு தேவையான மாடலோட ஹெட்டிங், பாடி, அந்த ஹெட்டிங்குள்ளே டைட்டில், க்ளோஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். பாடிக்குள்ளே கண்டென்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக வெளியே ஒரு பட்டன் வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஐயில் வந்துருச்சு. HTMLல நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைல்ஸ் ஆப்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஆப் எங்கே இருக்கா இருக்கா. ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் எடுத்துகிறேன் நம்மளோட கண்டென்ட் வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ரைட் சைடு வந்து லைக் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி லோடாகும். நீங்கள் வந்து பதட்டப்படாதோ இல்லை பயப்படவோ தேவையில்லை. இன்டர்வியூவில் ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் டிஸ்பிளே நம்ம ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா சென்டரில் நீட்டாக வரும். அதனால தான் நான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ் ஒர்க் ஆகணும்னா மினிமம் ஹைட் தேவை. 100 VH அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட மொத்த ஸ்பேஸ்க்குள்ள 100 VH தான் இருக்கும். வெர்டிக்கல் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்துருச்சு இப்போ. ஓகே, இப்போ நம்மளுக்கு பட்டன் மட்டும்தான் வரணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் இந்த விஷயங்கள் வரணும். ஸோ அது நம்ம கோட் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டே நம்மளோட மாடல் எப்படி இருக்க போகுதுன்னா டிஸ்பிளே நன். ஸோ டிஸ்பிளே நன் அப்படின்னா என்னென்னா எனக்கு அந்த இடத்துல எதுவுமே வரக்கூடாது அப்படின்றது தான் நம்ம டிஸ்பிளே நன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நெக்ஸ்ட் அதோட மற்ற விஷயங்கள்லாம் நம்ம போடலாம். டிஸ்பிளே நன்னாக இருந்தாலும் அதோட பொசிஷன் வந்து நான் ஃபிக்ஸ்டாக கொடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு எங்கேயாவது வந்து யூஸ் பண்ண முடியும். டாப்லேருந்து 0, லைக் லெஃப்ட்லேருந்து 0, இதெல்லாம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மாடல் அகெயின் வந்து எனக்கு லைக் ஃபுல்லாக வந்து நடுவில் லோட் ஆகணும். ஸோ அதோட வித்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா 100% எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதோட ஹைட் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம 100% எடுத்துக்கலாம். உங்களுக்கு பேசிக் லைக் HTML CSS-ஏ தெரில அப்படின்னா நம்மளோட சேனலில் அதை பற்றின வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம். அதை போய் பேசிக்ஸ் படிச்சுட்டு வாங்க. படித்த பேசிக்ஸ் எப்படி இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் நான் இங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா RGBயை யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய ஃபார்மேட்டில் நம்ம வைக்கலாம். பட் நான் RGBயை ஃபஸ்ட்டு 3 வந்து டிஃப்ரெண்ட் 3 colors குறிக்கும். அதில் நம்ம எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். நான் 000 யூஸ் பண்ண போகிறேன். 000 அப்படின்னா பிளாக் அப்படின்றத குறிக்கும். லாஸ்ட்டாக வந்து அதோட பாயிண்ட் எவ்வளோன்றத சொல்லலாம். 1 சொன்னோன்னா ஃபுல்லாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டிஸ்பிளே நன்னை இப்போதைக்கு கமெண்ட் அவுட் பண்ணிட்டு நான் லைவாக செஞ்சு காட்டுறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா 100க்கு 100 நான் சொன்னனால மொத்த பொசிஷனையும் அது எடுத்துருக்கு. 000 கொடுத்தனா பிளாக் கலர். இங்கே 1 கொடுத்தா ஃபுல்லாக அதோட எடுத்துக்கிறோம். 0.5 கொடுத்தா அதோட பார்ஷியலாக ஹாஃப் கலர் மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதோட ஒரு பார்ஷியலிட்டியை நம்ம பண்ணணும். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்க ஐட்டங்களையும் நம்ம என்ன பண்ணலாம்னா சென்டரில் வைக்கலாம். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் நான் சென்டர் போட்டுறேன். அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சென்டர் போட்டுறேன். இதில் வந்து ஒன்றே என்ன மிச்சம் ஆகுதுன்னா லைக் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றது தான் மிச்சம் ஆகுது. அதை வந்து நம்ம டைனமிக்காக பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம மாற்றிக்கலாம். இப்போதைக்கு டிஸ்பிளே நன்னு இருக்கட்டும். இதே இது நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தேன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்டென்ட் இந்த இடத்துல நடுவில் லோட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்றதை மட்டும் டைனமிக்காக லோட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பை டிஃபால்ட்டாக டிஸ்பிளே நன்னு இருந்துட்டு போட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மாடலோட கண்டென்ட் போய் நம்ம டிசைன் பண்ணலாம். மாடல் கண்டென்ட்டுக்கு வந்து சம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கலாம். பேக்ரவுண்ட் என்ன கொடுக்கலாம், ஒயிட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே சஜஷன் வரும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி WHIT ஒயிட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் வரும். இல்லாட்டி வந்து 111 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் மிஸ்கன்செப்ஷன் எடுத்துக்கிறாங்க. 000 கொடுத்தா பிளாக். ஸோ தியரிட்டிக்கலாக நிறையா பேர் கேட்பாங்க அப்போ 111 கொடுத்தா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒயிட் வராது. ஒயிட் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா FFF மாதிரி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஹேஷ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இங்கேயே போயிட்டு ஹேஷ் கொடுத்து 111 கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள், பிளாக் தான். அதே மாதிரி 000 கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வரல. 111 கொடுத்தாலும் இது தான் வச்சுக்கோங்க. எஃப் கொடுக்கணும், ஒயிட் வேணும் அப்படின்னு.
இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் திடீர்னு கோட் அடிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ வந்து கேட்பாங்க, இப்போ 000 கொடுத்த பிளாக் வந்துச்சு, அப்போ 111 கொடுத்தா என்ன வரும்னு கேட்பாங்க. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட்டு பேடிங் போனோம் அப்படின்னா 20 pixel கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் இதெல்லாம் சும்மா கொஞ்சம் அழகுபடுத்துருக்கு தான். ஸோ அதனால நீங்கள் ஒரு ரஃபாக என்ன வேல்யூ வேணுமோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வித்து எவ்வளோ வேணுன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 pixel நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு செட் ஆகலை இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி மாறுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை அகெயின் வந்து இங்கே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன வச்சோம் அப்படின்னா ஹெடர் வச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ மாடலோட ஹெடர். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அகெயின் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ தட் உள்ள இருக்க ஐட்டம்லாம் என்ன பண்ணும் ஒன்றுக்கு இல்லை ஒன்று வர்றது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஹெடருக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா டைட்டிலும் அந்த எக்ஸும் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுக்காக ஸோ அதை தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதை மறைச்சிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது தெரியும். இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தனால தான் இப்படி சைடில் வந்துருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தனால தான் இதுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்கும். பேடிங்கை ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றுக்கும் வச்சு கூட நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை தூக்கிட்டோன்னா மாடல் கீழே அந்த எக்ஸ் வரும். ஸோ சைடில் வரனால டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். அதே மாதிரி இது வந்து கரெக்டாக அலைன் ஆகிருக்கணும். ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே நன் கொடுத்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பார்க்காம கோட் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கு. இல்லை ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தே நீங்கள் என்ன பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துட்ருக்கலாம். ஓகேவா? ஃபைனலாக அதை நம்ம கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஐட்டம்ஸ் வந்து சென்டரில் இருக்கணும். ஓ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாக டிசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைட்டிலுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் டைட்டில். ஸோ டைட்டிலுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மார்ஜின் கொஞ்சம் ஏதாவது வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். லைக் 10 இல்லாட்டி ஏதாவது நம்ம எனக்கு மார்ஜின் வேணாம் அப்படின்னா 0 கொடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது டிசைன் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ க்ளோஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மாடல் க்ளோஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டீஃபால்ட் ஸ்டைலில் தூக்கிடலாம். பேக்ரவுண்ட் வந்து நன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பட்டனோட டிஃபால்ட் ஸ்டைல் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்டர் இருக்குது, அதுவும் எனக்கு பிடிக்கும் பார்டர் வந்து. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா அதுக்கு நேராக கொண்டு போனால் என்னோடய மவுஸ் வந்து கர்சர் மாதிரி மாறினா நல்லாயிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா கர்சர் ப்ராப்பர்ட்டி பாயிண்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாடி, மாடலோட பாடி. ஸோ இந்த பேர் ஈஸியாக வச்சனால நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாடல், அதுக்கப்புறம் கண்டென்ட், அதுக்குள்ளே ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் டைட்டில், அதுக்கப்புறம் க்ளோஸ், அதுக்கப்புறம் பாடி. ஸோ அந்த மாதிரி ஆர்டராக வச்சிங்கன்னா அதை பார்த்துட்டே நீங்கள் என்ன பண்ணலாம்னா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி டைப் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது மார்ஜின் கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். மேபி மார்ஜின் டாப் மாதிரி ஏதாவது நான் கொடுத்துக்கிறேன். சிம்பிள் ஒரு 10 pixel அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டாப்லேருந்து சம் இருக்கும் அப்படின்னா மார்ஜின் ஆடாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பன் மாடல் அப்படின்ற கேட்டு அதை டிசைன் பண்ணலாம். இதில் அவ்வளோதான், பெருசாக எதுவும் டிசைன் பண்ண தேவையில்ல. அதனால் இதை வந்து பழையபடி மாதிரி நினச்சிட்டு ஃப்ளெக்ஸ் அந்த ஓப்பன் மாடல் அப்படின்ற பட்டன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிசைன் மாற்றணும். இதுக்கு வந்து அகெயின் பேடிங் ஏதாச்சும் ஆட் பண்ணலாம். டாப்புக்கு டாப் பாட்டமுக்கு ஒரு 10 pixel பேடிங் வச்சுட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு 20 pixel வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த பட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு என்ன வேணும் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதோட கண்டென்ட்டோட கலர் மாற்றணும். ஸோ நார்மல் கலர் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா இப்போ அது வந்து சரியாக தெரில. ஸோ நார்மல் கலர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போயிட்டு வச்சு. நீங்கள் கோட் டைப் பண்ணும்போதே நீ ஏன் இதை டைப் பண்ண, ஏன் இந்த கலர் சூஸ் பண்ண, அந்த மாதிரிலாம் அவங்க கேட்பாங்க. நீங்கள் வந்து சொல்லலாம், நான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்கேஸ் கலர் மாற்றணும்னா நீங்கள் சொல்லுங்கள், மாற்றிடலாம் அந்த மாதிரி சொல்லலாம். ஜஸ்ட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணவோ இல்லை பதட்டப்படுத்தவோ ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்டர் வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதையும் நம்ம தூக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளோட டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம கோட் முடிச்சிட்டோம், பார்க்க நல்லா இருக்கு. இப்போது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பார்டர் ஓப்பன் ஆகணும், அதில் இருக்க எக்ஸை கிளிக் பண்ணால் மறுபடியும் அது க்ளோஸ் ஆகணும். அந்த லாஜிக் தான் பண்ணணும். ஸ்டைல் வைஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன்று தேவை. ஸோ அப்போ வந்து ஓப்பன் மாடல் பட்டன் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். ஆல் அகெயின் நீங்கள் இங்கே என்ன கவனிக்கணும்னா நான் பேர் வைக்கிற விதம், இது வந்து ஒரு பட்டன் மாடல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதனால் ஓப்பன் மாடல் பட்டன் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். நெக்ஸ்ட் இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம்னா டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி
query selector யூஸ் பண்ணி நம்மளோட கிளாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணலாம். இந்த ஓப்பன் மாடல் அப்படின்ற பட்டனுக்கு நம்ம வந்து ஓப்பன் மாடல் அப்படின்ற மாதிரி கிளாஸ் நேம் வச்சுருந்தோம் கரெக்டாக. ஸோ ரீகால் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நார்மலாக நம்மளோட மாடல் தேவை. ஸோ ஏன்னா அதில் தான் நம்ம ஸ்டைல் எழுதியிருக்கோம், அந்த ஸ்டைலை மாடிஃபை பண்ணல. ஸோ அதோட பேர் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்னா டாக்குமெண்ட் ஆட் கொரி செலக்டர், ஜஸ்ட்டு வெறும் மாடல்னு வச்சுருக்கோம். ஸோ ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைனா க்ளோஸ் பட்டன் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மாடல் க்ளோஸ் பட்டன் தேவை நம்மளுக்கு. அது எப்படி எடுக்கலாம்னா அகெயின் டாக்குமெண்ட் ஆட் கொரி செலக்டர் போட்டு நம்ம எடுக்கலாம். எஸ் இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டே லைக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே நான் பண்ணுறனால கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த 10 minutes அந்த கேப்பில் முடிக்க முடியும். ஒரு 1 hour டைம் கொடுத்தா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பொறுமையாக பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட், இதுக்கு வந்து அவ்வளோ டைம் தர மாட்டாங்க. ஸோ நீ நல்லா தரவாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த 10 minutes இதை நம்ம பக்காவாக பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த மாடல் பட்டன் நம்மளுக்கு தேவையான 3 பட்டனும் எடுத்தாச்சு. அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவென்ட் லிஸ்னர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன நடக்கணும்னா கிளிக் ஈவென்ட் நடந்துச்சுன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் கிளிக், செகண்டில் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் என்ன நடக்கணும்னு நம்ம சொல்லலாம். நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் பட்டனை நான் கிளிக் பண்ணேனா எனக்கு என்ன நடக்கணும்னா அது அந்த கோடு டிஸ்பிளே ஆகணும். அந்த கோட் டிஸ்பிளே ஆகணும்னா மாடல் அப்படின்றதோட ஸ்டைல் எனக்கு வந்து நன்லேருந்து ஃப்ளெக்ஸாக மாறணும். ஸோ மாடல்ன்றது எங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அது வந்து மாடல் அப்படின்ற வேரியபிளில் நம்ம எடுத்துருக்கோம் கரெக்டாக. அப்போ மாடல் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றலாம். ஈக்குவல் டு போட தேவையில்ல, டாட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டாட் ஸ்டைல், ஸ்டைலில் போய் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எஸ் மாடல் டாட் டிஸ்பிளே டாட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடலுக்குள்ள இருக்க ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதோட வேல்யூவை நம்ம என்னன்னு மாற்ற போறோம்னா ஃப்ளெக்ஸ் அப்படின்னு மாற்ற போறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்றது தான் மாறணும் எதுல டிஸ்பிளேல. ஸோ அதனால தான் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு ஃப்ளெக்ஸ் அப்படின்றத மாத்திரம். எப்போ அப்படின்னா இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணா ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, நைஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணா அகெயின் இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நன் அப்படின்ற மாதிரி இதை நான் மாற்றணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் கோடு ஒரே மாதிரி தான் வருதுனா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாடல் க்ளோஸ் பட்டன் நீங்கள் போட்டுட்டு கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னா ஸ்டைல் வந்து ஃப்ளெக்ஸில் இருந்தால் அகைன் என்ன நடக்கணும்னா நன் அப்படின்றது மாறும். அவ்வளோதான் முடிஞ்சிடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம டாஸ்க்கை முடிச்சிட்டோம். ஸோ கிளிக் பண்ணோம் மாடல் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் பண்ணோம் மாடல் க்ளோஸ் ஆகுது, முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை பண்ணிடுவாங்க ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கே அடுத்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒர்க் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஓகே இது ஒர்க் ஆயிடுச்சு, இப்போ எக்ஸை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுது. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து வெளியே எங்கேயாவது கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாடலுக்குள்ளே இருக்க எக்ஸை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுது, மாடலுக்குள்ளே எங்கே கிளிக் பண்ணாலும் ஒன்றும் ஆக தேவையில்லை. இந்த மாடலை தவிர வெளியே அந்த கிரே கலரில் ஒரு கலர் தெரியுதா, அங்கே எங்கேயாச்சும் போய் இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இது க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் டக்குன்னு பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பதட்டப்படாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும், அவ்வளோதான். யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா அதையும் சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ சால்வ் பண்ணலாமா? இப்போ நம்மக்கிட்ட இருக்க டேட்டா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இதை ஓப்பன் பண்ணால் நம்மக்கிட்ட என்ன டேட்டா இருக்கும், இந்த மாடல் டேட்டா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாடலை தவிர வேறு எங்கே கிளிக் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி செக் பண்ணலாம்னா நம்மக்கிட்ட மாடல் பட்டன் இருக்குது, அப்போ அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் எழுதலாம். ஒரு ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் இங்கேயுமே என்ன தான் நடக்க போகுதுன்னா கிளிக் ஈவெண்ட் தான் நடக்க போகுது. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாடலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் கிடைக்கும், அதை இங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஈவெண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ எப்படி செக் பண்ணலான்னா இங்கே கிடச்ச ஈவெண்ட் வந்து டார்கெட் வந்து மாடலாக இருந்துக்கா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம். ஸோ மாடலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இது அப்படின்றது நம்மளுக்கு தேவை. ஸோ அதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பேஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிடுறேன். நம்மளுக்கு கோட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் மாடல் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் சேவ் பண்ணிடலாம். நம்மளோட கோட் சேவ் பண்ணியாச்சு, நீட்டாக நீ முடிச்சேன். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து மாடலை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி நான் ரீலோட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் ஆன்லைனில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டக் ஆகும். ஓகே.
இப்போ நான் மாடல் ஓப்பன் பண்ணுறேன், எக்ஸாமுக்கு க்ளோஸ் ஆகுது, மாடல் ஓப்பன் பண்ணுறேன், வெளியே எங்கேயாவது கிளிக் பண்ணுறேன், க்ளோஸ் ஆகுது, அவ்வளோதான் வேஸ்ட், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூவில் லைவாக ப்ராக்டிக்கலாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கோடிங் ரிலேட்டடாக லைவாக கேட்குற நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம சொல்யூஷன்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் இன்டர்வியூ வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.